தமிழ்நாட்டில் 2009 கலைஞர் அவர்களால் ஏழை எளிய மக்கள் இலவசமாக தனியார் மருத்துவமனைகளில் உயர் சிகிச்சை பெறுவதற்காக கலைஞர் காப்பீடு என்னும் திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த காப்பீட்டில் 72,000 வருமானம் உள்ள நபர்கள் உள்ள குடும்பங்கள் பயன்பெறலாம். இது காலப்போக்கில் முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு என்னும் பெயரில் உருமாறி தற்பொழுது 500,000 உள்ளது. திமுக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 72,000 வரம்புக்குள் இருந்ததை 120,000 ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் மாற்றி அமைத்தார். இந்த திட்டத்திற்காக 2022-2023 பட்ஜெட்டில் 1,547 இந்த மருத்துவ காப்பீட்டிற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்கியுள்ளார். இது ஒரு புறம் இருக்க, இந்த மருத்துவ காப்பீட்டில் பங்குதாரர்களாக உறுப்பினர்களாக உள்ள தனியார் மருத்துவமனைகள் என்ன செய்கிறது? சில மருத்துவமனைகளில் இந்த காப்பீடு திட்டம் எங்களிடம் இல்லை, நாங்கள் விலகிவிட்டோம் என்று பொய்யை சொல்லி மருத்துவ சிகிச்சைக்கான பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இன்னும் சில மருத்துவமனைகளில் 130,000 மருத்துவ செலவு ஆகிறது என்றால் அந்த 30,000 மட்டுமே நீங்கள் கிளைம் ஆகும், 100,000 நீங்கள் கட்டியே ஆக வேண்டும் என்று பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றி அந்த பணத்தை பெறுகிறார்கள். இது போன்ற மருத்துவமனைகளை, பொய் சொல்லி ஏமாற்றும் மருத்துவமனைகளை மக்கள் என்ன செய்யலாம், எவ்வாறு புகார் அளிக்கலாம் என்பது பற்றிய பதிவு. ஹலோ, ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், மருத்துவ காப்பீடு தானே சார்? மருத்துவ காப்பீடு திட்டம் தான் சார். சொல்லுங்க சார், அது எவ்வளவு வரலாம் சார் பார்க்கலாம்? உடம்புக்கு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு வரலாம் பண்ணலாங்க சார் அறுவை சிகிச்சை? என்ன மாவட்டத்துல இருந்து கால் பண்ணுறீங்க? சேலம் மாவட்டம் சார், சேலம் மாவட்டம். மேட்டூர். பேரு? சரவணன். சரவணன், ஒரே நிமிஷம். ஆ, சொல்லுங்க. சார், இப்போ 5,00,000 அறிவிச்சிருக்காங்க சார். 5 லட்சம் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களா சார்? சார், சில ஹாஸ்பிட்டல் வந்துங்க இப்போ 130,000 அறுவை சிகிச்சைக்குன்னு வருதுன்னா 30,000 மட்டும் கிளைம் பண்றாங்க சார், மீதி 100,000 ஆகாதுன்றாங்க சார். எந்த ஹாஸ்பிட்டல் எடுத்து சொன்னாங்க? கோயம்புத்தூர்லிங்க சார். எந்த ஹாஸ்பிட்டல் நீங்க சார்? ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னா அது அதெல்லாம் எந்த விஷயமும் இல்லை சார், நீங்க சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லுங்க. சரிங்க சார், அந்த மாதிரி எதுவும் இல்லை இல்லைங்களா சார்? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படி உங்களுக்கு இஷ்யூ இருந்தது ப்ராப்ளம் இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அமௌண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, இந்த மாதிரி செஞ்சிருக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் எல்ஓ இருப்பாங்க, எல்ஓ கிட்ட போயிட்டு நீங்கள் எதுவும் அமௌண்ட் எங்ககிட்ட கிடையாது, அது எக்ஸ்ட்ரா கிளைம் பண்ணி கொடுங்க அப்படி சொன்னால் அவங்க கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? சரிங்க சார். நம்பருக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். சரிங்க, புகார் பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்கு கூப்பிடலாங்க. கால் பண்ணுங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ.